கடலூர் அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தீக்குளித்து பலியானதாக எழுந்த புகாரின் பேரில் கணவன் மாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நவேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நவேந்திரன், விவரங்கள் என்ன? வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அடுத்த நந்திமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விஜய், இவர் கோவையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் செய்கிறார். பணியாற்றிய தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த அன்னப்பன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணை காதலித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மறுப்பு கலப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 1.5 வயதில் குழந்தையும் உள்ளது. தற்போது கோயம்புத்தூர் வேலை கிடைக்காததால் பெண்ணாடம் பகுதியில் வசித்து வந்த நிலையில் நேற்று விஜயலட்சுமி வீட்டில் தீக்குளித்து சம்பவ இடத்திலே உடல் கருகி பலியானார். இந்த நிலையில் விஜயலட்சுமியின் தாய் வாசுகி பெண்ணாடம் காவல் நிலையத்தில் தனது பெண்ணை வரதட்சணை கேட்டு மாமியார் பெண்ணின் கணவன் கொடுமைப்படுத்தியதாக சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையாளர்களுக்கு கொடுமைப்படுத்தியதாக கூறி புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் தென்னாடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.